வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ இன்றைக்கி ஐபிபிஎஸோட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் கிளியர் ஆகிருக்கும், நிறைய பேர் கிளியர் ஆகிருக்காது. கிளியர் ஆகாதவங்களுக்கு மட்டும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இன்றைக்கி மட்டும் நீ எப்படியாவது தப்பிச்சிரியா. ஏன்னா நம்ம வெற்றி அடையும் போது வர கூட்டத்தை காட்டிலும் நம்ம தோல்வி அடையும் போது அட்வைஸ் பண்ண வர கூட்டம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அட்வைஸ் பண்ணியே உன்னை சாவடிச்சிருவான். பார்க்குறவங்கலாம் கேட்பான், பாஸ் ஆகிட்டா பாஸ் ஆகிட்டான்னு. நம்ம நல்லா இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தாலும் நம்மளை சூசைட் பண்ண வச்சுருவாங்க அவங்க, சரியா? ஸோ நீ யாராவது உன்னை மோட்டிவேட் பண்ணுறாங்களா, அவங்கள்ட்ட போய் பேசிட்டு. அப்படி இல்லையா, உனக்கு எங்கேயாவது பீஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை மூவி போகணுமா, போயிரு. இந்த பேங்க் எக்ஸாமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸு கிளியர் ஆகாமல் இருக்கும், அடுத்து கிளியர் ஆகும், அடுத்து ஒரு 3 மாதம் கழித்து மெயின்ஸ் கிளியர் ஆகிறதுக்கு 1 மார்க் கம்மியாகும், 2 மார்க் கம்மியாகும், அதுக்கப்புறமா ஒரு 3 மாதம் கழித்து அதுவும் கிளியர் ஆகிரும். நீ முயற்சி போட போட கண்டிப்பாக வெற்றி அடையும். யார் சொல்கிறாங்கனோ இந்த இடத்துலேருந்து குவிட் பண்ணிட்டு போயிடாத. முக்காவாசி கடல் நீ தாண்டிட்ட, இன்னும் காவாசி தான் தாண்டணும். கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும். நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு கிவ் அப் பண்ணதாக இருக்கவே கூடாது. ஜெயித்தோம் அப்படின்னு கெத்தாக தான் இருக்கணும். ஒரு குட்டி கதை சொல்கிறேன் உனக்கு, நான் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு ராஜா வந்து அவங்க சிப்பாயெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு போருக்கு போகிறாராம். ஒரு அரக்கனை கொள்றதுக்கு ஒரு போருக்கு போகிறாரு. அந்த அரக்கன்கிட்ட ராஜாவை காட்டிலும் பெரிய படம் இருக்கான், சரியா? ஸோ அந்த சிப்பாய்கள்லாம் வந்து பயப்படுறாங்க. ஐயோ, இந்த அரக்கன்கிட்ட போகிறோமா, அவங்க படம் வேறு அதிகமாக இருக்கே, நம்மளை கொன்றுவாங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டே போகிறாங்க. நம்ம இன்றைக்கி கைமாதான் அப்படின்னு பயந்துக்கிட்டே போகிறாங்களாம், சரியா? மந்திரி சொல்கிறாரு, நம்ம சிப்பாயெல்லாம் பயத்தோடு இருக்கான்னு ராஜாட்ட மந்திரி சொல்கிறாரு. அப்படியே எல்லாருமே சேர்ந்து போருக்கு போகிற வழியில் ஒரு கோயிலில் நிற்கிறாங்க. கோயிலுன்னு ராஜா வந்து ஒரு காயினை கையில் எடுத்துகிட்டு, நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்றத இந்த காயின் முடிவு கொண்டுன்னு சிவாஜி போட டைலாக் விட்டுட்டு, இந்த காயினை இப்போ நான் சுண்டி விடுறேன், தலை விழுந்தால் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் இந்த போரில், பூ விழிஞ்சுன்னா நம்ம எல்லாருமே செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயினை சுற்றி விடுறாராம். சுற்றி விட்டு வச்சா தலை விழுந்துருக்கு. சிப்பாய்கள் மந்திரிக்கெல்லாம் ஒரே ஆனந்தம், ஏ கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சோம்னு சொல்லி சந்தோஷமாக போகிறாங்க. ஒரு வெறியோடு போய் போரில் ஜெயிச்சும் வந்துடுறாங்க. திரும்ப அந்த கோயில்கிட்ட வரும்போது மந்திரியார் கேட்குறாரு, என்ன ராஜா, நம்ம விதியவே ஜெயிச்சிட்டோமே, சாரி இப்படி சொல்லியிருக்காரு, விதி நமக்கு விதி அப்படின்ருக்காரு, நம்ம விதி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. உடனே ராஜா வந்து அந்த காயின் எடுத்து காமிச்சு, நம்ம விதி இல்லை நம்மளோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அந்த காயின் ரெண்டு சைடையும் காட்டுறாரு. ரெண்டு சைடுமே தலை தான் இருக்குது. தலை விழுந்தால் ஜெயிப்போம், பூ விழுந்தால் தோத்துருவோம்னு சொல்லியிருந்தால ரெண்டு சைடுமே தலை தான் இருக்குது. ஸோ அப்போ தான் தெரிய வருது, ஒரு நம்பிக்கை இருந்தால் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி. உன்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை விட்டுறாத. ஏன்னா பேசுகிறவெல்லாம் வந்து ஆர்பி கவர்னர் மாதிரி உனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவான். என்னமோ ஆர்பிஐ கவர்னருக்கே தாத்தா மாதிரி வந்து உங்கள்ட்ட கண்டிப்பாக பேசுவான். எவன் பேசுகிறேன் காதில் வாங்கிக்காத. அம்மா அப்பா வந்து காசு கொடுத்து படிக்க வைக்கிறாங்களா, அவங்க ஏதாவது சொல்ல தான் செய்வாங்க. ஸோ அதை மட்டும் காதில் எங்கிட்டு வாங்கி இங்கிட்டு விட்டு நீ பாட்டுக்கு இன்னைக்கு நாளை மட்டும் ஓட்டிறேன், நாளைக்கே நீ படிக்க உட்காந்துருவேன். ஆனால் இன்றைக்கி மட்டும் அவன்கிட்ட சிக்கலன்னு வச்சுக்க, உன்னை வாழ்க்கையை வெறுக்க வச்சு ஏதாவது கம்பெனிக்கு அப்ளை பண்ண வச்சு வேறு ஸ்பாட்டுக்கு உன்னை திருப்பிடுவான். ஸோ எவன்கிட்டையும் பேச்சு கொடுக்காத, உன்னையே மோட்டிவேட் பண்ணுறவன் பர்சன்ட்டை மட்டும் இன்றைக்கி பேசு அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ தன்னம்பிக்கை எப்பயுமே விடாதீங்க. அந்த ராஜா நம்பிக்கை வச்சனால்தான் வெற்றி அடைஞ்சார். அதே மாதிரி நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, கிவ் அப் கொடுத்துட்றாங்க. நான் தோத்துட்டுன்னு எந்த இடத்துல ஒத்துக்கிறாதே அப்படின்றதும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ எப்பயுமே உங்களுக்கு வெற்றி காத்திருக்குன்றதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். விட்டு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். ஏ நல்லா புரிஞ்சியா, கிளர்க்கு வேலை 20,000 சம்பளையா, உள்ளே போய் கிளர்க்கு வேலை பார்க்குறவனை பேங்க்கில் போய் விசாரிச்சுப்பார், பிஓக்கு இல்லை அதிக போஸ்ட்டுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். உனக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக எக்ஸாம் இருக்குது. இப்போயே நமக்கு ஒரு 10-15 எக்ஸாம் கிட்டே வரப்போகுது. இன்னும் ஆர்ஆர்பி வரும், ஐபிபிஎஸ் கிளர்க்கு வரும், எஸ்பிஇபி வரும். உனக்கு அமோகமாக இருக்குது வாய்ப்புகள், நீ அதை யூஸ் பண்ணிக்க. நீ 75% வந்துட்ட, இன்னும் ஒரு படி எடுத்து வச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி அடைவு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். விட்டு கொடுத்துறாத எந்த இடத்துலையும். அட்வைஸ் பண்ணவே பண்ணிக்கிட்டே இருக்கணும், நீ இந்த காலையில் வாங்கிட்டே இரு, ஓகேயா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் பாஸ் ஆவீங்க. வெரி ஆல் த பெஸ்ட் டு ஆல். ஸோ உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.